ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் விக்ரம் படத்தில் கமல்ஹாசனுக்கு வில்லனாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தளபதி விஜயின் மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் விக்ரம். கமல்ஹாசன் முன்னணி ரோலில் நடிக்கும் இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் அண்மையில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. அனிருத் இந்த படத்திற்கு இசையமை இந்த ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் படப்பிடிப்பு தொடங்கப்படவில்லை. தேர்தல் முடிந்து ரிசல்ட் வெளியான பிறகே விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விக்ரம் படத்தில் கமல்ஹாசனுக்கு வில்லனாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராகவா லாரன்ஸிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. எனினும் இது குறித்து முறையான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரம் படத்தை போன்று கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகி வந்த இந்தியன் 2 படமும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியன் 2 படத்தில் காஜல் அகர்வால், சித்தார்த், பாபி சிம்கா, சமுத்திரகனி, டெல்லி கணேஷ், விவேக், மனோபாலா, ரகுல் பிரீத்தி சிங், பிரியா பவானி சங்கர் ஆகியோர் உட்பட ஏராளமான பிரபலங்கள் நடித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ரூபாய் 200 கோடி பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.